ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவை காரிய சித்தியை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுகிறது. அத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் அந்த நாளில் நாம் செய்யும் வழிபாட்டின் மூலம் நம்முடைய எண்ணங்களில் இருக்கும் ஒரு விஷயம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாகி கொடுக்கும். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திர நாளிலேயே இணைந்து வருவது இன்னும் சிறப்பானதாகும். சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்கள் பெற முடியும் என சொல்லப்படுகிறது. பௌர்ணமி அன்று சந்திரனின் ஒளிக்கற்றைகள் நம்முடைய உடலில் பட வேண்டும் என்பதாலேயே கிரிவலம் செல்லும் முறை ஏற்படுத்தி செய்யப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி என்பது ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும். தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்திருக்கும் இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியானது ஏப்ரல் 23 தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. இந்த நாளில் வீட்டின் பூஜை அறை அல்லது நடுக்கூடத்தில் தரையில் தேங்காய் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். தேங்காய் சிவனின் அம்சம், தூய்மை தெய்வீகத்தின் அடையாளம் என்பதால் இந்த பூஜைக்கு தேங்காயை பயன்படுத்துகின்றோம். இந்த தேங்காய் நகர்ந்து விடாமல் ஏதாவது ஒரு தடுப்பு வைத்து அசையாமல் நிற்க வைத்து விடுங்கள். அதன் மீது ஒரு மண் அகல் வையுங்கள். விளக்கு கீழே விழுந்து விடாமலும் நகர்ந்து விடாமலும் இருக்க தேங்காயின் மீது சிறிது மஞ்சள் குழைத்து வைத்து அதன் மீது மண் விளக்கை வையுங்கள். இந்த விளக்கினை சித்ரா பௌர்ணமி என்று காலை மதியம் மாலை என 3 வேளையும் ஏற்ற வேண்டும். காலையில் குளித்துவிட்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். மாலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஆனால் பகலில் மட்டும் 12 முதல் 12:30 ஆகிய நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த விளக்கினை ஏற்றலாம். விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு முன்பு உங்களின் கோரிக்கைகள் எதுவோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வைக்கலாம். அல்லது விளக்கினை முன் வைத்து நீங்களே விளக்குடன் மனம் விட்டு பேசி உங்களின் கோரிக்கை முன் வைக்கலாம். இந்த விளக்கு 3 வேளையும் ஏற்றும் பொழுது குறைந்தது 1 மணி நேரமாவது எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். 3 வேளையும் ஏற்றிவிட்டு இந்த விளக்கையும் தேங்காயும் பத்திரமாக எடுத்து வைத்து அடுத்த பௌர்ணமிக்கு இதேபோல் விளக்கேற்றி வழிபடலாம். அனைத்து பௌர்ணமியிலும் இந்த வழிபாட்டினை செய்யலாம். ஒருவேளை அந்த தேங்காய் சேதமடைந்தோ அழுகியோ விட்டால் அதை ஓடும் நீரில் போட்டுவிட்டு வேறு தேங்காய் வைத்து செய்யலாம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவதால் நம்முடைய உடலில் உள்ள எதிர்மறை சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவை நீங்கி தெய்வ சக்தி நம்முடைய வீட்டில் நம்முடைய உடலிலும் நிறைய துவங்கும். இதனால் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து படிப்படியாக நீங்கள் முன்வைத்த காரியங்கள் நடைபெறுவதற்கான சூழல் அமையும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.